வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல். வங்கக்கடலில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இதனால் எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு திசையில் நகர்ந்து வரும் 18ஆம் தேதி தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும் எனவும், இதன் காரணமாக 17ஆம் தேதி அன்று திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதி ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்துள்ளது. நாளை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யும் எனவும், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை எதிர்பார்க்கலாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமின்றி 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களிலும், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், கன்னியாகுமரி ஆகிய டெல்டா மாவட்டங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை எதிர்பார்க்கலாம் என கூறப்படுகிறது. அதனால் மிக கனமழையாக இருக்கும் இடத்தில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரியான பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பி சேஃப் மக்களே, தேங்க்யூ.